Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். நல்ல கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்ல பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. இதில் இருக்க ஒரு பருக்க கூட உங்களுக்கு அடிபிடிக்காது, குழையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போறீங்கன்னாலும் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக வரும். இன்னைக்கு நான் வந்து அரை கிலோ அரிசியில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 4 ஏலக்காய், இந்த சைஸில் ஒரு சுருள் பட்டை சேர்த்துக்கிறேன். சுருள் பட்டை தான் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பிரியாணி இலை இல்லைன்னா சேர்க்க வேண்டியதில்லை, ஏலக்காய் பட்டை கிராம்பு மட்டுமே போதுமானதாக இருக்கும். நம்ம சேர்த்த ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு அதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதே சமயம் வெங்காயம் கருகிடக்கூடாது. வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே மிளகாத்தூளோட காரத்தை விட பச்சை மிளகாயோட காரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் வந்து காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கியிருக்கு. வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணியில் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வதக்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது பொன்னிறமாக வதங்குச்சுன்னா நம்ம பிரியாணிக்குமே சூப்பரான கலர் கிடைக்கும். நீங்கள் கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி வந்து ஒரு தனி கலரில் இருக்கும் தெரியுமா, அந்த கலர் இதில் வரும். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா பாத்திரத்தோட அடியில் ஒட்டிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சூப்பரான டிப் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து கலந்து விடும்போது பாத்திரத்தில் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும். ஸ்டவ்வையும் நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இது சரியாக வதங்கலைனாலும் லைட்டாக ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கலர் மாறி இந்தளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா வதங்கணும். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா சீக்கிரமே மசிஞ்சிடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கணும். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா மல்லி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேருங்க. இதையும் நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதாரண தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் காரம் அவ்வளோவா இருக்காது, ஆனால் கலர் வந்து சூப்பராக வரும். ஸோ நம்ம வந்து கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, நம்ம பிரியாணிக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். ஒவ்வொரு பொருளும் சேர்த்ததுக்கப்புறமா டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எலும்போடையே சேர்த்து கட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி பீசஸ் தான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான தயிராக ரொம்ப புளிப்பில்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற தயிரும் லெமன் ஜூஸும் தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு
அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி எவ்வளோ சேர்க்குறோங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அரிசி சேர்க்கும் போது நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம். இப்போ எவ்வளோ சேர்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் அதுக்கப்புறமா சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை வந்து நல்லா வேக விட்டுறலாம். 4 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஆடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் ஹார்டான கறியாக இருந்ததுன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மட்டன் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு பிரியாணி வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 20 ஊற வச்சுக்கோங்க. மட்டன் வெந்துட்டுருக்க டைமில் தான் அரிசியை ஊற வைக்கணும். முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஊறி பிரியாணி வந்து நமக்கு குழஞ்சி போயிடும். ஸோ மட்டனை குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி ஊற வைங்க, டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னா இந்த அரிசி 20 ஊறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மட்டன் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி அளந்த அதே கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளந்தெடுக்கணும். ஸோ மாற்றி எடுத்துடாதீங்க. 1 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோன்னா அதே கப்பில் 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 அரிசி எடுத்திருந்ததுனால 3 அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம முன்னாடியே மட்டன் வேக வைக்கிறதுக்காக 1 தண்ணி சேர்த்துட்டோம். ஸோ மீதி இருக்கிற 2 தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கரெக்டான அளவில் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதில் கொஞ்சம் கூட நம்ம கலர் பவுடர் சேர்க்கவே இல்லை. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். 20 ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை ஜென்டலாக கலந்து விட்டால் போதும். ரொம்ப போட்டு கலந்து விடாதீங்க. ஏன்னா ஊற வச்சிருந்த அரிசின்றதுனால இது சீக்கிரமாகவே உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பிரியாணியை நம்ம வந்து குக்கரை மூடி விசில் விட போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி செய்யும்போது பிரியாணி குழஞ்சிருது அப்படி இல்லைனா அடிப்பிடிச்சிருதுன்னு. இந்த பிரியாணியில் ஒரு பருக்கு கூட அடிப்பிடிக்காமல் குழையாமல் வர்றதுக்கு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அரிசி வந்து பாதி வெந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அடியில் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பழைய தோசைக்களை ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது இந்த குக்கரை எடுத்து தோசைக்களுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை கூட வைக்கலாம். 1 அப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதை வந்து 10 இதே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டைம்லேயே அரிசி வந்து சூப்பராக வெந்துடும். 10 அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறந்து பார்க்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நம்மளோட மட்டன் பிரியாணி நல்ல கம கமனு வாசனையோட சூப்பராக வந்திருக்கு. இதில் இருக்க ஒரு பருக்கு கூட அடிப்பிடிக்கவே இல்லை. இந்த மட்டனோட பீசஸுமே நல்ல கரெக்டான பக்குவத்தில் வெந்திருந்துச்சு. நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் கேட்குறீங்க, நீங்கள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலாவெல்லாம் சேர்க்கவே இல்லையா அப்படின்னு. நீங்கள் எந்த மசாலா பொருட்களும் சேர்க்கவே வேண்டாம். இப்போ நான் சொன்ன பொருட்களை நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன மாதிரியே குக் பண்ணுங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நம்ம கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிரியாணி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருமே இவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரெசிபீஸையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.